வந்து நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டோம். சோ வந்து எங்க குட்டீஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சப்பாத்தி பண்ற டிப்ஸ் வந்து நான் இங்க சொல்றேன். பேன் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். தோசைக்கு எல்லாம் சப்பாத்தி கூட பேன் வந்து நல்லா காஞ்சி பேன் வந்து நல்லா காஞ்சிச்சு. சோ அந்த டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து இப்படி ரெண்டு பக்கமும் காஞ்சி பிறகுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சூடேறிச்சு. அண்ட் தென் அனதர் சைடு இந்த பக்கமும் வந்து லைட்டாக வந்து சூடாகணும். அப்புறமா தான் எண்ணெய் போடணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போட்ட உடனே ஆயில் போட்டுருவாங்க. ஸோ அந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்காது. அண்ட் தென் மோர் ஓவர் தட் அது வந்து இது ஹார்டாக தெரியும். ஹார்ட் பாக்ஸில் தான் நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டு வைக்கணும். நல்லா வந்து டைட்டாக வந்து கவர் பண்ணுவோம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் காஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இப்படி போடுறேன். ஸோ போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பக்கம் நான் லைட்டாக தான் ஆயில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் வந்து போடுற வாசி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆகிடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஆயில் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. நான் இப்போ இன்கேஸ் நான் ஒரு சப்பாத்திக்கு வந்து ஆயில் போடணும்னா இன்னொரு சப்பாத்திக்கு வந்து ஆயில் போட மாட்டேன். பிகாஸ் நம்ம ஹாட் பாக்ஸில் போடுற வாசி அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் வந்து செட் ஆகும். ஒன்றுக்கு நம்ம ஒட்டிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இல்லைனா ஆயில் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ சப்பாத்தி வந்து இந்த கார்னரில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் நல்லா வந்து வெந்துடும். அதே மாதிரி தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சப்பாத்தி வந்து போட்டோம் இல்லையா, இன்னொரு சப்பாத்தி வந்து நான் ஆயில் போட மாட்டேன். ஸோ அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலும் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாமல் இருக்க முடியும். பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்னொரு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் வந்து சுத்தமாகவே போட்டுக்க மாட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலே வந்து சரி போயிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கு வந்து ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து சப்பாத்தி எப்போவுமே வந்து ஸோ ஒரே லேயராக தேய்க்காமல் 4 layers வந்து தேய்ங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அது லேயராக தேய்க்கிறது வந்து நான் காமிக்கலை. ஸோ ஒன்றும் இல்லை, சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு வந்து ஆயில் போட்டுட்டு மடித்து வச்சுடுங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து வீட்டுதே போகணுமானாக்கா 45 rupees ஒரு சப்பாத்தி. நான் ஃபஸ்ட்டு ஒருத்தட வாங்கினேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மார்க்கெட்டு போனால் நடுத்தரு போகணும் அப்படி தோணுச்சு. ஸோ அது நான் அப்புறமா விட்டுட்டேன். ஆக்சுவலி அவ்வளோ அதிகமாக காசு கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்க தேவையில்ல. அந்த ₹45 கொடுத்தாக்கா ஹோல் ஃபேமிலியே சாப்பிடும் வீட்டில் சப்பாத்தி செய்யலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து எடுத்து போட்டுட்டு டைட்டாக பண்ணிட்டுங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து சப்பாத்தி செய்கிற ப்ரொசீஜர் இதுதான். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்.